ஆபத்தா இருக்கு, அச்சுறுத்தலா இருக்கு, அது குறித்து தடுப்பு நடவடிக்கை என்ன அரசு மேற்கொண்டிருக்கு? இன்னைக்கு ஹெல்த் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. கருப்பு பூஞ்சை நோயை பொறுத்தவரை கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்டீராய்டு அளிக்கப்படும் போது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக குறையும் பட்சத்தில் அவர்களுக்கு வருவதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை 9 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான மருந்து இருக்கிறது என்கின்ற அந்த தகவலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாலே சொல்லிருக்கீங்க, பொது முடக்கம்ங்கிறது வந்து தீர்வில்லைங்கிறது சிஎம் சாரோட கருத்தா இருக்கு. இந்த பொது முடக்கம் இல்லாம வேற ஏதாவது மாற்று திட்டம் உங்கள்கிட்ட இருக்கா, அதை எப்போ அமல்படுத்தலாம் இருக்கீங்க? சில சலுகைகள் சில பேருக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உதாரணமா முதல்வர் அறிவிச்சப்போ 6 to 12 மணி வரைக்கும் அவங்க வந்து காய்கறிகள் கடைகள் வந்து இந்த பொருளை வாங்கிட்டு போகலாங்கிற டைம் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதையும் குறைச்சி 6 to 10 மணி வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்கோம். அப்படியும் கூட்டம் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ இருக்கிற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகம் இருந்தது. அது இப்போ குறைஞ்சி சென்னையில் அதிகம் இருந்தது, இப்போ கொஞ்சம் கட்டுப்படுத்த சூழ்நிலை வந்திருக்கு. ஆனால் கோவையில் இன்னும் அந்த சூழ்நிலை வரல. காரணம் கேரளாவிலிருந்து பக்கத்தில் கர்நாடக மாநிலத்திலிருந்து தொழிற்சாலைகளுக்கு வேலைக்கு வர்றவங்க போகிறவங்க இந்த நடமாட்டம் அதிகம் இருக்குது. அதே மாதிரி இந்த காய்கறி வாங்குறது வர போக்கும் அதிகம் இருக்குது, கார்கள் அதிகம் போகுதுன்னு ஒரு சூழ்நிலை இருக்குது. எல்லாரும் இப்போ ஒட்டுமொத்தமாக நேற்று கோவையில் இருந்த தொழிலதிபர்களாகட்டும் வணிகர்களாகட்டும் பொதுமக்களாகட்டும் அதே மாதிரி மக்கள் பிரதிநிதிகளாகட்டும் எல்லாருமே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் கட்டுப்படுத்துங்க, 24 hours லாக்டவுன் பண்ணுங்கள், ஒரு வாரம் இல்லை 2 வாரம் பண்ணுங்கள், அப்போ தான் இதுக்கு முடிவு வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாளைக்கு காலையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறோம், எக்ஸ்பர்ட்ஸையும் கூப்பிட்டுருக்குறோம், மெடிக்கல் டாக்டர்ஸையும், அவங்கள்ட்ட இதை கன்சல்ட் பண்ணிவிட்டு நாளைக்கு இதை அறிவிக்கலாம். இந்த பேண்டமிக்கில் சார் இங்கே இருக்கு என்னங்க ஏற்கனவே வந்து அந்த 4000 ரூபாய் வந்து இந்த கொரோனா நிதியாக தலைவருடைய கலைஞர் பிறந்தநாள் June 3rd அன்றைக்கு வழங்கப்படும் சொல்லியிருந்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த நேரத்திலேயே கொரோனா வீரியம் பெருசாக வந்த காரணத்தினால அந்த பிரித்து முதல்ல 2000 ரூபா கொடுத்துட்டோம். இந்த June 3rd அந்த 2000 ரூபா கொடுத்துட்டு முடிவு எடுத்துருக்கோம் சார். இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பேண்டமிக்கில் ஃபர்ஸ்ட் நம்ம நாட்டில் வந்து இந்த கோவிட் பரவ ஆரம்பித்த சமயத்தில் சார் இங்கே இருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஸோ பரவ ஆரம்பித்த சமயத்தில் மத்திய அரசாங்கம் தான் இதை முன்னெடுத்து சென்று பல்வேறு நடவடிக்கைகளை அனௌன்ஸ் பண்ணாங்க, இன்க்ளூட் நேஷனல் லெவலில் லாக்டவுன் போட்டாங்க. பட் இப்போ இந்த இப்போ தான் வந்து நோயினுடைய தாக்கம் வந்து அதி தீவிரமாக இருக்குது. ஆனால் வந்து எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொறுப்புகளை வந்து அவங்க பாஸ் ஆன் பண்ணிவிட்டது மாதிரி தான் சுச்சுவேஷன் இருக்குது. இன்னும் சம் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் கூட வந்து மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகள் வந்து திருப்திகரமாக இல்லை, அவங்க வந்து பொறுப்புகளை வந்து தட்டி கழிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறோம் சார்? மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் சில மாநிலங்களுக்கு அதிகம் கொடுக்குறாங்க. ஏன்னா அங்கே அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு சில இடத்துல குறைவு, அவங்களும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வந்து தொடர்ந்து நானே பிரதமர் இடத்துல பல நேரங்கள் பேசியிருக்கிறேன். அவர் வந்து மத்திய அமைச்சரை ரயில்வே பொறுத்தவரை அமைச்சரை வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், இதுவாக இருந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணு, 24 hours ஃபோன் பண்ணு அப்படின்னு என்கிட்டே சொன்னார். அவரோட நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ கொடுத்துட்ருக்குறேன். அவங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல, மறுக்கலை, பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கூட சொல்லணும்னா என் நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் டிஆர் பால் அவர்களை போய் டெல்லியிலே போய் 4 நாள் தங்கி அவங்கள நேரடியாக பார்த்து நம்ம வைக்கிற கோரிக்கைகள் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நேரடியாக போய் சொல்லி, ஏன்னா ஃபோனில் பேசுறதோட நேராக போனால் அன்ன எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்காக அனுப்பிச்சு அவரும் போய் அதற்கான ஒடிசாவில் இப்போ வந்து புயல் வரப்போகுதுன்னு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி வர்றப்போ ஒடிசாலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் நமக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நின்று போயிடுங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கையாக மகாராஷ்டிராவில் இருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதனால் அதை கொடுங்க, அதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து பிற திருப்பி அனுப்பிச்சிடுறோம் அப்படின்னு கேட்டு அந்த அனுமதி வாங்கி வச்சுருக்கிறோம். ஆக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் தான் இன்னும் மற்ற நம்ம கேட்ட அளவுக்கு இன்னும் வந்து கொடுக்க முடியும், கொடுக்கல, அதுக்கு தான் இன்னும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கோம், வற்புறுத்திக்கிட்டு இருக்கோம். சர்க்கரை அட்டைதாரர்களுக்கு இப்போ அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க, சர்க்கரை அட்டை
அறிவிச்சிருக்காங்க. வெள்ள கார்டு இருக்கவங்களுக்கும் அதை தருவோம் அறிவிச்சிருக்காங்க. தமிழக அரசு ஏற்கனவே வந்து செய்தியாளர்களை முன்கள பணியாளர்களை அறிவிச்சிங்க, அதுக்கு இப்ப தொடர்ந்து வந்து செய்தியாளர்கள் வந்து பணியில இருக்கும் போது இறந்துகிட்டே இருக்காங்க. அரசாணை வந்து விரைவில் வெளியிடப்படுமா? அதெல்லாம் பரிசீலனை இருக்கு, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு நிச்சயமா நடக்கும். பெருநகரங்கள்ல வந்து தற்போது துரிதமா எடுத்துட்டு வர கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்கு போல் கிராமங்கள்லயும் சரி அதாவது பின்பற்றப்பட்ட மாவட்டங்களையும் எடுக்கப்படுமான்ற கோரிக்கை இருக்கு சார். எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தான் எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளை ஒட்டுமொத்தமாக வச்சு ஒரு மக்கள் இயக்கமாகவே நடத்தணும் தடுப்பூசி போடுறதுக்கு. அது நகரம் மாநகரம் நகராட்சி அளவோடு நிற்கிது, கிராமங்களில் வந்து அது முயற்சி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளில் இந்த அரசு ஈடுபட்டு இருக்கு. பொது முடக்கம் தானே, அதுதான் நாளைக்கு அந்த ரெண்டு மீட்டிங் நடத்துகிறாங்க, மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட மீட்டிங் நடத்துகிறாங்க, நாளைக்கு முடிவு பண்ணலான் இருக்கும். அதை முதலமைச்சர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே வாங்கின மனுக்களுக்கு எல்லாம் தீர்வு கண்டறதுக்காக ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மனுக்கள் ஆய்வு முடிந்த பின்னர் அந்த துறை நிரந்தரமாக்கப்படுமா? முதல்ல இந்த கொரோனா பேர் முற்றுப்புள்ளி வைப்போம், கொரோனா தடுக்கிறதுல. அதுக்கு பிறகு அதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிப்போம். நல்ல எண்ணத்துக்கு நான் நன்றி சொல்றேன். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதெல்லாம் பேசுவோம். முதல்வர்கள் நார்த் இந்தியாவிலிருந்து ரூர்கெலா, இந்த துர்காபூர், ஜாம்செட்பூர் இந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஆக்சிஜன் வர்றது இந்திய வரலாற்றிலே முதல் தடவையா இப்பதான் வந்து இருக்கு. அந்த வகையில மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பிரதமரிடத்திலும் தொழில்துறை அமைச்சரிடத்திலும் பேசி அதை தட்டுப்பாடு இல்லாம வர வச்சிருக்காரு. ஒரு மூணு நாளா ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் மருத்துவமனைகளா இருந்தாலும் எங்கேயும் தட்டுப்பாடு இல்லை என்கின்ற நிலை இன்றைக்கு பரவலாக்கப்பட்டிருக்கு. அதாவது ஏழாம் தேதி பொறுப்பு எடுத்துக்கிறப்ப வந்து ஆக்சிஜனுக்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருந்தது. அதாவது ராத்திரி ரெண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கெல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறது பேசுறது எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வர்றது இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் 100 ஆம்புலன்ஸு க்யூவில் நிற்கும் உள்ள பேஷண்ட்டோட. ஆக்சிஜன் இல்லாமல் உள்ளே அழைச்சிட்டு போக முடியாத சூழ்நிலையில் பெட்டு கிடைக்காதனால இப்போ 4-5 தான் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அதையும் குறைக்கிறது அமைச்சர் ஈடுபட்டுருக்கோம். இப்போ வந்து மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நாங்கள் இருந்தாலும் இன்னும் பல பணிகள் இருக்குது, அதை நிச்சயமாக செய்யப்போம் சார். 12